என்ில் காடிகளின் தொண்டரும் விடுதலைப் போராட்ட வீரருமான பொருளாதார நினைவு கூறுவோம் ஆண்டு தஞ்சாவூரில் பிறந்தவர் குமரப்பா அவர்கள் பொருளாதார வல்லுநரான ஜே சி குமரப்பா மனிதத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார் மனிதன் என்பவன் வெறும் செல்வத்தை உற்பத்தி செய்யும் முகவரல்ல அவன் அரசியல் சமூக அறப்பொறுப்புகள் உள்ள சமூகத்தின் ஒரு அடிப்படையான உறுப்பினர் என்று அவர் நம்பினார் அவரது கட்டுரைகள் மகாத்மா காந்தி அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தன மகாத்மா காந்தி அவரை நிர்மாண பணியாளராக மாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் நடந்த கராச்சி காங்கிரஸில் குமரப்பா தேர்வுக்குழுவின் அமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டார் அந்த தேர்வுக்குழு இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான நிதி தேவைகளை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ளும் குழுவாகும் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தியடிகள் இங்கிலாந்து சென்றபொழுது அவரது பத்திரிகையான யங் இந்தியாவை ஆசிரியராக இருந்து குமரப்பா நடத்தினார் குமரப்பா எழுதிய எழுத்துக்களுக்காக இரண்டரை ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்றார் சிறையிலிருந்து விடுதலையானதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கில் பீகாரில் ஏற்பட்ட பூகம்ப நிவாரணக்குழு பணியில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துக்கும் ஜமுனாலால் பஜாதுக்கும் நிதி ஆலோசகராக செயல்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் மீண்டும் குமரப்பா அவரது கட்டுரைக்காக சிறைப்படுத்தப்பட்டார் அந்த கட்டுரையின் தலைப்புத்தான் ரொட்டிக்கு பதிலாக கல் என்பதாகும் சிறையில் இருந்த போது ஜே சி குமரப்பா இரண்டு நூல்களை எழுதினார் இயேசுநாதர் கொள்கைகளும் செயற்படுத்துதலும் என்பது ஒரு நூல் இன்னொரு நூல் நிரந்தரத்தின் பொருளாதாரம் என்பதாகும் மகாத்மா காந்தியடிகள் இந்த இரண்டு நூல்களுக்கும் முன்னுரை எழுதினார் சுயசார்பு தத்துவங்களின் அடிப்படையில் கிராமப்புற மேம்பாடு என்பது பற்றி விரிவான திட்டம் ஒன்றை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறில் ஜே சி குமரப்பா உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் மகாத்மா காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அதை கேட்ட அதிர்ச்சியில் குமரப்பாவின் இரண்டு கண்களின் பார்வையையும் அவர் இழந்தார் அதிர்ஷ்டவசமாக சில நாட்களில் அவரது பார்வை திரும்பியது சுதந்திரத்திற்கு பிறகான காலத்தில் குமரப்பா தேசிய காரியத்திற்காக உலக நாடுகள் பலவற்றுக்கு பயணம் மேற்கொண்டார் பிறகு அரசியல் வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று மதுரை மாவட்டம் காந்தி நிகேதனில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் மகாத்மா காலமான அதே நாளில் குமரப்பா அவர்களும் காலமானார் அந்த மாபெரும் தேசியவாதிக்கு வீர வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தேசியவாதி மௌலானா முகமது அலி ஜவுஹர் அவர்களையும் நினைவு கூர்வோம் இதே ஜனவரி நான்காம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு அவர் காலமானார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி உத்தரப்பிரதேசம் ராம்பூரில் பிறந்தவர் இவர் இந்திய விடுதலைக்கான உறுதியான ஆதரவாளரும் இவரே ஆவார் கிலாபத் இயக்கத்தின் வழிகாட்டியாகவும் விளங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் கிலாபத் இயக்கத்துக்காக இவர் தலைமையில் ஒரு பிரதிநிதிகள் குழு லண்டன் சென்றடைந்தது இங்கிலாந்திலிருந்து திரும்பியதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் அலிகாரில் ஜாமியா மில்லியா இஸ்லாமியாவை இவர் உருவாக்கினார் அது பின்னர் டெல்லிக்கு இடம் பெயர்ந்தது தொடக்கத்தில் முஸ்லிம் லீக் கட்சியின் உறுப்பினராக இருந்த ஜாவ்கர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றில் அதன் தேசிய தலைவராகவும் ஆனார் உடல்நிலை மோசமாக இருந்த போதிலும் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்போதுதான் அவர் தனது புகழ்பெற்ற அறிக்கையை விடுத்தார் எனக்கு விடுதலையை கொடுங்கள் அல்லது என் கல்லறைக்காக இரண்டு அடி இடத்தை கொடுங்கள் அடிமையான இந்திய நாட்டிற்கு நான் செல்ல விரும்பவில்லை என்பதுதான் அந்த புகழ்பெற்ற வாசகம் அந்த வாசகங்கள் உண்மையாகவே மாறின ஆம் அதே லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று ஜனவரி மாதம் நான்காம் தேதி அவர் காலமானார் அவரது சொந்த பூமியான ராம்பூரில் நிறுவப்பட்டுள்ள மௌலானா முகமது அலி பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம்தான் இந்த மண்ணின் மைந்தருக்கு செய்யப்பட்ட எளிமையான அஞ்சலியாகும் விடுதலை வீரர் விஷ்ணு தத்தாத்திரேய சிட்டேல் அவர்களையும் நினைவு கூறுவோம் சிட்டேல் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு இதே ஜனவரி மாதம் நான்காம் தேதி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ராம்கரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டில் சிட்டேல் கே எம் அஷ்ரப் ஆகியோர் முக்கிய தீர்மானத்திற்கு ஒரு திருத்தத்தை முன்வைத்தனர் பிரிட்டிஷ் ஆட்சியுடன் எல்லாவித சமாதானத்தையும் மறுத்துவிட்டு சுதந்திரத்திற்காக உடனடியாக போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் சிட்டேல் ஆயிரம் சத்தியாகிரகிகளோடு கோவாவிற்கு சென்று போர்ச்சுகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கோவாவை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார் போர்ச்சுகீசிய ராணுவப் படைகள் சுட்டதில் சிட்டேல் உட்பட பலர் காயமடைந்தனர் சிட்டேல் பிறகு பம்பாய் சட்டமன்ற பேரவைக்கு உறுப்பினராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழிலிருந்து அவர் காலமான ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று வரை சேவையாற்றினார் அந்த மாபெரும் தேசபக்தருக்கு வீர வணக்கம் மீண்டும் நாளை மட்டுமொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்